வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன வீடியோனா அனதர் டே வித் ஜொமேட்டோ வித் நம்ம எம்டி. பிளாக் டெவில் எடிட் கட் எடிட்ல கட் பண்ணிக்க பிளாக் டெவில் சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்ன நான் வந்து இந்த பிளாக் டெவில் நம்ம செல்லத்தை பார்த்தே கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மாதம் ஆகுதா அதுக்கு மேலே இருக்கும் 2 மாதத்துக்கு மேலே ஆகுது ஏன்னா ஊரில் போய் உட்காந்துக்கிட்டு வருவான் வந்துட்டு பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவான் திருப்பூர் சைடே அவனை பார்க்கலண்ணா அவன் 2 மாதமா ஏன்னா பார்த்தா போய் இதில் உட்காந்துக்கிட்டான் அதனால தான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த செல்லத்தை பார்த்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து இவரை வச்சு தான் நம்ம ஜொமேட்டோ பண்ண போகிறோம் இவரை வச்சு தான் நம்ம ஜொமேட்டோக்கு போக போகிறோம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு 12:00 ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலாக இப்போ வந்து ஜொமேட்டோவில் வந்து பேட்டர்ன் மாற்றிட்டாங்க திருப்பூர் சேலம் திருச்சின்னு நினைக்கிறேன் 2-3 இடத்துல மாற்றிருக்காங்க ஜொமேட்டோட பேட்டர்ன் ஒர்க்கிங் பேட்டர்னு அது என்னென்னா முன்னாடி வந்து எப்போ வேணால் நம்ம லாகின் பண்ணி எப்போ வேணால் ஒர்க் பண்ணலான்ற ஸ்டேஜில் இருந்துச்சு நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா எப்போ வேணால் ஆன் பண்ணி எப்போ வேணால் ஒர்க் பண்ணலான்ற மாதிரி இருந்ததுன்னு இப்போ அந்த பேட்டர்ன் கிடையாது பேட்டர்ன் மாற்றிருக்காங்க என்னென்னா நம்ம வந்து 1 day or 4 days நம்ம ஒர்க் பண்ணுறதை பொறுத்து அது மாறும் 1 day முன்னாடி தான் நம்ம வந்து நம்ம ஸ்லாட் பேஸ் போட்டாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம சினிமா தேட்டரில் டிக்கெட் புக் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த டைப்பில் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு காலையிலேருந்து வரும் அதாவது வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு ஸ்லாட் அந்த மாதிரி மதியம் 12 to 2, 2 to 3 ஒரு 2 ஸ்லாட்டும் புக் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நைட்டு வந்து 7 to 9, 9 to 10 அந்த 2 ஸ்லாட்டை புக் பண்ண 4 ஸ்லாட்டு மொத்தம் அதை 4 புக் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அந்த 4 ஸ்லாட்டில் பார்த்துட்டு நம்ம எப்படி வருது என்ன பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது என்னென்னா நாங்கள் இப்போ காட்டுறோம் பாருங்கள் அப்படி காய் நான் தான் அந்த சர்ப்ரைஸ் தலைவன் பார்த்து சொன்ன மாதிரி ஒரு 3 மாதம் இருக்குமா 2 மாதத்துக்கு 2 மாதம் ஸோ அதே விளாக் தான் அவன் ஆல்ரெடி இது ஒன்று போட்டு அப்லோட் பண்ணியிருக்கல ஆ அது லாஸ்ட் வீக் என்னோட இதுலேயும் வரும் இன்றைக்கி வந்து பார்த்துடலாம் ரொம்ப நான் முதல்ல ஸ்விக்கியில் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ நான் போனேன்னு நினைக்கிறேன் அவங்கள அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும் அது 3 வருஷம் இருக்கும் ஒரு நாள் தான் நான் போனேன் அந்த அன்றைக்கி ஒரு 3 ஆர்டர் இது பண்ணேன்னு நினைக்கிறேன் ஆ ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கழிச்சு இப்போ வந்துருக்கோம் ஆக்சுவலாக வந்து இவன் வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு என்கிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா எந்த இடம்ன்றது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த குழந்தைக்கு சொன்னோம்ல செக்யூரிட்டி என்ட்ரன்ஸில் நிற்க வச்சானு அந்த இடத்துல சொன்ன நீ இந்த இடத்துல இருந்து திடீர்னு ஒன்று உள்ளே வந்துச்சுனா எப்படி இருக்கும்னு அப்போ ஸ்டார்ட் பண்ணது அதை ஸோ அப்போ இது பண்ணாதான் இன்றைக்கி வந்து அதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் முதல்ல 3 டெலிவரி முடிச்சிட்டோம் ஏன்னா நீங்கள் ஸ்பீடாகலாம் வரல இவ்வளோ பெரிய வண்டி இருக்கு இவருக்கு ஸ்பீடாக போவாங்க சர்பூர்லாம் ஒன்று அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது நாங்கள் 50-60 அது போதும் அவன் அதுக்கு மேலே முறுக்குனால் நான் விட மாட்டேன் ஏன்னா வந்து என்னோட ஸ்பீட் லிமிட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 60 தான் நானும் அது அவ்வளோதான் 60 தான் போயிட்டுருக்கோம் ஸோ ஓகே நான் ஆர்டரை தாண்டி உயிரை முக்கியம் டேரெக்டாக இப்போ அடுத்து என்னோட வ்ளாகில் நான் போஸ்ட் பண்ணக்கப்புறம் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவான் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என் ஃபோன் எடுக்கணும் வச்சு 4 மணி நேரம் வச்சு வீட்டில் வச்சு நான் ஃபோன் எடுக்கவே இல்லை போயிட்டு என் ஃபோன் எடுக்கணும் சைட்டாக இப்போ வீடியோவில் போகலாம் வண்டியில் யாராவது ஓட்டுங்கன்னா தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டுக்கோங்க ஒரு ஹெல்மெட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஹெல்மெட் இருக்குது ஜூமோ அங்கே பேக்கும் அங்கே ஹெல்மெட் அங்கே தான் இருக்குது ஆக்சுவலாக எடுக்கிறதுக்காக வச்சுருக்கோம் எவ்வளோ போனாலும் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணாலும் மறக்காமல் ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க ஃபார் தட் சார் சார்னு போகாதீங்க டாடா பை பை குட் நைட் Thank you.
ஹோட்டலில் வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ ரெண்டாவது இந்த ஹோட்டலில் வெயிட் பண்ணுறோம். இல்லை வாங்கின உடனே அந்த ஆர்டர் போய் டெலிவரி பண்ணோம். ஸோ இங்கே இருக்கும் அந்த ஹோட்டல் மீனாட்சி சுந்தரம் செட்டிநாடு மெஸ். ஸோ வாங்கிட்டு எங்கே அடுத்து டெலிவரி பண்ண போகிறேன்றதை சொல்கிறேன். ஓகே என்னடா சுத்த விட்டுட்டுக்கிறேன் முன்னாடி கல்லு அவ்வளோ வேண்டாம் வந்துருச்சா 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 உங்களோட பரிதாபம் பதிவு பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி நான் போட்டிருக்க லொகேஷன் கரெக்டா அங்கேயே வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருங்க. அதான் நல்லது. ஆர்டர் கொடுத்து முடிச்சுட்டு பேசுறேன் போதும். நம்ம பசங்க பறந்து வந்துடுவாங்க. கைஸ் அங்கேருந்து வந்து 4 மணிக்கு ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். இங்கேருந்து ஒரு பக்கம் தான் ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ். ஸோ அங்கே போயிட்டு கொடுத்துட்டு இன்னும் ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண மணி வர தலைவர ஒம்பதரையா 9:35 போயிடுவோம். இன்னொரு அதுக்கு பேலன்ஸ் இருக்க அந்த ஒரு 25 நிமிஷத்தில் ஒன்றும் ஒரு ஆர்டர் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். டெலிவரி கொடுக்கலாம் அட்லீஸ்ட் ஆர்டர் எங்களுக்கு ரிசீவ் ஆகணும் முதல்ல, கரெக்டாக இல்லையா? அப்போனா தான் அந்த 10 ஆர்டர் கணக்கு வரும். ஐ மீன் இந்த 3 மணி நேரத்தில் இல்லை, காலையிலேருந்து இல்லை, காலையிலேருந்தா காலையில் ரொம்ப பார்த்து வர நாங்கள் இந்த ஆர்டர் அங்கே போயிட்டு நான் இது பண்ணிட்டு கூப்பிட்றேன். சில நாய்ங்க டென்ஷன் அதிகமாக நான் கூப்பிட்றேன்.